Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட்டா ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நார்மலா நம்ம வீட்ல இருக்க கோதுமை மாவு தான். இதல 3 கப் போல கோதுமை மாவு எடுத்துக்கறேன். இப்போ இதல நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க இப்போ இத தண்ணி ஊத்தி நல்ல தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்ல mix பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் கரண்டியை விட இது போல ஒரு பீட்டர் வச்சு நல்ல இப்படி mix பண்ணி விடுங்க அப்ப நல்ல கட்டி இல்லாம டக்குனு நமக்கு கரஞ்சி வரும் அதுக்காக இப்போ பாருங்க நல்ல கட்டி இல்லாம இது போல நல்ல கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப தண்ணியை கரைச்சிர வேண்டாம் நல்ல இந்த பக்குவத்துக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் நல்ல எந்த அளவுக்கு mix பண்ணி விடுமோ அந்த அளவுக்கு நல்ல கட்டி இல்லாம நல்ல மாவு சூப்பரா இருக்கும் இப்போ மாவை தனியா எடுத்து வச்சு ஒரு pan வச்சு அதல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil விட்டுக்கலாம் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் பச்சக்கிளப் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல சிவந்து வர அளவுக்கு வறுத்து விடுங்க இப்போ நல்ல சிவந்து வந்ததுக்கு அப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல வணக்கி விடுங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் மீடியம் சைஸ்ல 2 கேரட்டை இது போல துருவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதிலே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இது போல கேரட்லாம் ஆட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம கோதுமை மாவுல ஊத்தப்ப மாதிரி தோசை மாதிரி ஊத்துறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் கோதுமை மாவு தோசை சாப்பிடாதவங்க கூட இத விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்ல ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ பாருங்க நல்ல காய் வணங்கி வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் கொடமிளகாய் மீடியம் சைஸ்ல ஒன்னு பொடியா கட் பண்ணிட்டு எடுத்துக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் காய் வந்து நல்லா வணங்கனதுக்கு அப்புறம் இந்த குடமிளகாய் ஆட் பண்ணிக்கங்க இந்த குடமிளகாய் வந்து ஆப்ஷனல் தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு வணக்கி விட்டாச்சு இப்போ இத நல்லா ஆற வச்சு நம்ம மாவு நல்லா mix பண்ணி வச்சிருக்கறல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இது போல நம்ம காய்கறி எல்லாம் வதக்கிட்டு ஆட் பண்ணி தோசை ஊத்துறப்ப சூப்பரா இருக்கும் அதனால கண்டிப்பா இதே போல செஞ்சு பாருங்க சப்போஸ் உங்ககிட்ட கேரட் குடமிளகாய் இல்ல அப்படினா அவாய்ட் பண்ணிருங்க நார்மலா வெங்காயம் மட்டும் வச்சு செய்யலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ இதல பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும் அதனால பொடியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கங்க
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டாச்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இருக்குனே இது போல இருந்தாதான் தோசை சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு தோசை தவா வச்சுக்கலாம் இப்போ இந்த தோசை தவா நல்ல சூடானதும் நம்ம தோசைய ஊத்திக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசா ஊத்திக்கங்க ஊத்தப்பம் போலயும் ஊத்தி எடுத்துக்கலாம் இப்போ சுத்தி நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நல்ல ஒரு பக்கம் வெந்திருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இது நல்ல சூப்பரா நார்மல் தோசை போலயே இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது நம்ம வெறுமனே சாப்பிட்டுக்கலாம் இப்போ இத எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது போலயே நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் இதுல உங்களுக்கு தேவனா இட்லி பொடி கூட சேர்த்து நீங்க செய்யலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ நான் இட்லி பொடி சேர்த்து செய்கிறேன் இது போல் தோசையை நல்லா ஊற்றிட்டு மேலே இட்லி பொடியை தூவி விட்டுக்கலாம் இப்போ இதில் சுற்றி நல்லா எண்ணெய் விட்டு அல்லது நெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதையும் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான கோதுமை வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இந்த மெத்தடில் தோசை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்